ஒரு 1.5 மந்த்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சாய்பாபா காலனி அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து ட்ரான்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஹோட்டல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் மட்டுமே சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு ஹோட்டலாக இருந்துச்சு. இப்போ அந்த ஹோட்டலுடைய உரிமையாளரான அதாவது திருநங்கைகள் அவங்களுடைய ஹெட்டாக இருக்கக்கூடியவங்க வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனியில் இருக்கக்கூடிய என்எஸ்ஆரோட சேர்ந்தவங்க தான் வந்து சங்கீதா. அவங்களுக்கு வயசு வந்து 35 வயசு ஆச்சு. இவங்க வந்து ஒரு ரிச்சஸ்ட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு திருநங்கையாக மாறிட்டனால அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு தான் சொல்லப்படுறாங்க. ஏகப்பட்ட சொத்துக்கள் வந்து அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி திருநங்கைகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறத ஒரு பழக்கம் வந்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த கொரோனா காலத்தில் வந்து நிறைய பேருக்கு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு தோணிருக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டல் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நிறைய ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸை வந்து கூப்பிட்டு நிறைய பேர்கிட்ட வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி எல்லாம் வந்து இவங்களே தனியாக பண்ணியிருக்காங்க. ஃபண்டு கலெக்ட் பண்ணி அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ட்ரான்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல். போன ஞாயிற்றுக்கிழமை அதாவது 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க கூட வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 நாளாக வந்து ஆளுக்கணும் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்ல இருந்துருக்கு. ஸோ இவங்க மேலே டவுட் வந்து வீட்டுக்கே போய் பார்க்கலாம்னு சொல்லி என்எஸ்ஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு வந்து போய் பார்த்துருந்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வீட்டில் வந்து ஒரு ஸ்மெல் வந்து பேட் ஸ்மெல் வந்து வந்துருந்துருக்கு. ஸோ இதனால் வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து அவங்க ஃபர்தராக செக் பண்ணும்போது அங்கே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரம்மில் அவங்களோட டெட் பாடி வந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு. உடம்புல நிறைய இடங்கள் வந்து கீரல்கள் இருந்திருக்கு. வெட்டி கொலை செஞ்சு அந்த ட்ரம்முக்குள்ளே வச்சு அடைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. இதை வந்து எந்த நாய் பண்ணுச்சு அப்படிங்கிறத வந்து தெரியல. இது உண்மையிலுமே வந்து தொழில் போட்டினால நடந்துச்சா இல்லை வந்து இவங்க ஒரு ரிச்சஸ்ட் ஃபேமிலின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால் வந்து அவங்களோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட சொத்து பிரச்சனைனால ஏதாவது வந்துச்சா இல்லை வேறு ஏதாவது பர்சனல் ரீசன்ஸா என்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் சொல்லப்படலை. சிசிடிவி கேமராவாக இருக்கட்டும் இல்லை மோப்பனாயாக இருக்கட்டும் இல்லை கைரகை நிபுணர்களாக இருக்கட்டும் இல்லை அந்த செல்ஃபோன் ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஃபர்தராக வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு 2 பேரை வேலைக்கு வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் 2 பேரையும் அதாவது பசங்க 2 பேர் அவங்களையும் இந்த ஹோட்டலேருந்து 2 நாளாக ஆள காணும். ஸோ அவங்க மேலேயும் கொஞ்சம் டவுட்ஸ் வந்து போலீஸ்க்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து செக் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நியூஸ் ஆர்டிக்கலில் வந்து தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து அந்த ஹோட்டலுக்கு போய் ரிவ்யூ பண்ணிட்டு வந்தாங்க. இந்த ரிவ்யூ பண்ணதுனால பார்த்தீங்கன்னா 1 மந்த்தில் நிறைய பேருக்கு இந்த ஹோட்டல் எப்படி எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இவங்க டேஸ்ட்லையும் சரி இல்லை அவங்களோட ட்ரீட் பண்ணுவாங்க இல்லையா கஸ்டமர்ஸை, ஸோ அதுவும் சரி ரொம்பவே நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துக்கிறது வந்து அந்த கேங் அதாவது திருநங்கைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேங் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஆல்ரெடி இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனியாக வந்து சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் நடக்கலை. அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஒரு பாத்ரூம்னு இருந்துச்சுன்னா ஆண் பெண்ணுக்கு இருக்குது திருநங்கைக்குன்னு அப்படின்னு சொல்லி கிடையாது. ஒரு ரெகக்னைஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய நிலமையில வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்தவங்க அவங்க இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறதுங்க வந்து ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நம்மள மாதிரி நிறைய பேர் டிரான்ஸ்ஜெண்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறக்காக தன்னோட சொத்து பத்தெல்லாம் கூட பற்றியெல்லாம் கூட கவலைப்படாமல் நிறைய இடத்துல அந்த ஃபண்டு கலெக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு ஃபீல்டில் முன்னேறணும்னு சொல்லி ஸ்டெப் எடுத்து வச்சவங்கள இப்படி பண்ண அந்த நாய்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கணும்னு சொல்லி போலீஸ்கிட்ட வந்து நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த சொசைட்டியில் வந்து திருநங்கையாக வாழ்றது அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அவங்கள வந்து வளர விடலைனாலும் பரவாயில்ல, வாழவாது விடுங்க. நமக்கு தெரிஞ்சு ஒரு சில பிரச்சனைகள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். தெரியாமல் பல பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து டெய்லி அவங்களோட ரொட்டீன் லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சங்கீதாம்மா அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம கடவுளை வந்து வேண்டிக்குவோம். ரெஸ்ட் இன் பீஸ் சங்கீதாம்மா. தேங்க்யூ.